நான் தான் அரவிந்த். பாரதி கலைக்கூடம் வழங்கும் கூலிப்படை ராமதாஸ் அவர்களுடைய தயாரிப்பு. இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா முரளி பாரதி, அவருடைய மூன்றாவது படைப்பு இது. இந்த குடும்பத்தினர் வந்து எனக்கு புதுசு. நான் ஆல்ரெடி மூணு படம் பண்ணியிருக்கேன், இது என்னுடைய நானாவது படம். ஸோ இந்த குழுவினர் பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, ஏற்கனவே ரெண்டு படம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் அலைபேசின்னு ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தனா இப்போ ஒன்று சேர்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் எல்லோரையுமே நீங்கள் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். கூடிய சீக்கிரம் வந்து இந்த படம் திரையில் வரதுக்கான வேலைகளும் நடக்குது. ஐ மீன் ஷூட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, கூடிய சீக்கிரம் ஷூட் போயிட்டோம்னா முடிச்சுட்டு அடுத்து உங்களை திரையில் சந்திக்கிறது தான். உங்களுடைய சப்போர்ட் வேணும், பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என்னுடைய பேர் அனு கிருஷ்ணா. நான் கூலிப்படை என்ற படத்தில் ஹீரோயினாக பண்ணுறேன். இந்த படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக டைரக்டர் முரளி பாரதி சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் அலைபேசி படம் பண்ணியிருக்கோம், படம் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும், உங்கள் பிளஸிங் தேவை. தேங்க்யூ ஸோ மச். புது நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த கூலி படையோட பூஜை படத்துவக்க விழா. இது வந்து இயக்கம் வந்து முரளி பாரதி சார், தயாரிப்பு வந்து ராமதாஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. சார் வந்து ஏற்கனவே அலைபேசின்னு ஒரு மென்மையான லவ் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, அதில் நானும் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பேன். இந்த படம் உங்களுக்கு டைட்டில் கேட்டோன்னே தெரியும், கூலிப்படை. கூலிப்படை எப்படி உருவாகிறாங்க, அதனால் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத வச்சு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அலைபேசி மாதிரியே இந்த படத்துலேயும் ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்னு நான் எல்லோரும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுயுக நேயர்களுக்கு வணக்கம். நான் முரளி பாரதி. ஏற்கனவே அலைபேசின்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய செகண்ட் மூவி கூலிப்படை. இன்று இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போய் சீரடிகிற ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு படம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் வந்து அடுத்த மாதம் ஷூட்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சென்னை போன்ற நகரங்களில் வந்து படப்பிடிப்பு இருக்கிறது. ரசிக பெருமக்கள், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் பவர் சிவா, டான்ஸ் மாஸ்டர். புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த யூனிட்டை சொல்லப்போனால் ஏற்கனவே இவங்க அளவீசும் ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க, அதில் ஹீரோயின் இந்த அம்மாவை தான் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான நடிப்பு. அனுவனுடைய நடிப்பில் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். இந்த படமும் அதேமாதிரி நல்லா வரணும். மிஸ்டர் முரளி பாரதி சார் வந்து அவருடைய தனிப்பட்ட முக்கியத்துவத்தை இந்த படத்தில் மறுபடியும் முத்திரை பதிக்க போகிறாங்க. இதனுடைய ஸ்பெஷலைஸ் என்னென்னா, சாங் எல்லாமே நல்லா வரும். ஏன்னா அது மாதிரி இந்த யூனிட் ஆகட்டும், மோகன் சார் கேமராமேன் ஆகட்டும், ப்ரொடியூசர் ராமதாஸ் சார் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனைத்தும் நமக்காக ஏற்பாடு பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தில் லொக்கேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். இதனுடைய அமைப்பை வந்து இனிமேல் தான் நாங்கள் பிளான் பண்ணி ஒரு ஒரு சாங் எங்கெங்கள் ஊரில் எப்பப்போ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இதை நல்லா சிறப்பாக அமைக்கணும். எனக்கு வாய்ப்பளித்த படக்கூடிய அவர்களுக்கும், ராமதாஸ் அவர்களுக்கும், முரளி பாரதீஸ்வரர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.